பிள்ளையாரே, இத்தனை வருஷத்துல நான் உன்னை எதையாவது கேட்டிருக்கனா முத முறைய உனக்கு கேக்குறேன். இன்னைக்கு எக்ஸாம் ரிசல்ட் ஏன்னா நாயே, ஒரு நாள் வீட்டுல என்ன வேலை கொடுத்தாலும் படிக்க போற படிக்க போற சொன்னால இன்னைக்கு உன் தண்டவாளம் தெரிஞ்சிடும். பிள்ளையாரே, எனக்கு 100 மார்க்லாம் வேணாம், இவன் வாய் அடைக்கிறதுக்கு 35 மார்க் இருந்தா போதும். இங்க பாரு, இவ்வளோ விட்டடிச்சு கூட நான் பாஸ் ஆகலைன்னா எனக்கு படிப்பு இல்லைன்னு சொல்ல மாட்டாங்க, உனக்கு பவர் இல்லைன்றவானுங்க பாத்துக்க. ஏன்னா இவ்வளோ வருஷமா நான் இதே இடத்துலதான் இருக்கேன், ஒரு நாளாவது என் பக்கம் எட்டி பாத்திருக்கியா? அது என்னடா, என்கிட்ட வந்தா மட்டும் சினிங்கிட்டு போற, இப்ப தேவனா மட்டும் வருவீங்களா? பிள்ளையாரே, உன் மைண்ட் வைஸ் பச்சையா இது வரைக்கும் கேக்குது. நினைச்சேன் இப்ப சொல்லு, நம்பர் சொல்லு. 4 1 4 வேணாம் வேணாம், அவ ராசி தெரியல, நம்பர் சொல்லு. 1 2 3 1 2 3 4 0 4 0 4. தெரியும் என்ன சுத்திக்கிட்டே இருக்கு. தெரியுமா வெறும் 9 மார்க் இதுக்கே நாங்க பட்டாசு போட்டு கொண்டாடிட்டு இருக்கோம். தற்கொலை செய்து கொண்டுள்ளார். தனக்கு மதிப்பெண் குறைந்ததை ஏற்றுக்கொள்ள முடியாமல் 2 நாட்களாக மன வருத்தத்துடன் இருந்தார்.